Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அட்டகாசமான மவுத் வாட்டரிங் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இந்த புளி கரைசல பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. புளி கூட்டும் சூப்பரான புளி சாதமும் இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா புளி சாதம் அப்படினாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ அந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தறலாம். கட் பண்ண பூண்டு 1/2 கப் எடுத்துக்கணும். கட் பண்ண சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கணும். 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு சுக்கு, கொஞ்சம் வெல்லம், பெருங்காயத்தூள், வெந்தயம், 1 கிண்ணம் நிறைய புளிக்கரைசல், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்த இந்த வெந்தயத்தை ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடர் ஆயிடணும். அது கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். சுக்கு வந்து ஆப்ஷனல் தான். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெயும் அது கூட 1 குழிக்கரண்டி கடலெண்ணெயும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தக்காளி சேர்க்காமல் செஞ்சுக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட புளிக்கரைசல் சேர்த்திக்கலாம். இது அளவான தண்ணியும் விட்டுட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். வெல்லத்தை கொஞ்சம் இடித்து வச்சுக்கலாம். உப்பு புளி காரத்தோட கொஞ்சம் வெல்லம் சேர்க்கும்போது புளி கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளி கூட்டு பார்த்திங்கன்னா நல்ல 1/4 பதத்துக்கு பச்சை வாசனை போய் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு போட்டோம்னா வெங்காயத்தில் உப்பு பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இடித்து வச்ச வெள்ளத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நுணுக்கி வச்ச வெந்தயம், சுக்குப்பொடி அதையும் சேர்த்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. அடிப்பிடிக்காமையும் பார்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக புளி கூட்டு தயாராகிடுச்சு. பெருங்காயத்தூள் வெந்தயத்தூளோட வாசனை அருமையாக வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். கம கம புளி கூட்டு அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தனியாக நம்ம சுட சுட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற புளி கூட்டில் கொஞ்சம் சாதத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா புளி சாதமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி புளி சாதமும் புளி கூட்டும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளி கூட்டு புளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.